அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு ஜியோகிராஃபி 9வது பாடம் பொருளாதார அமைப்புகளும் பொருளாதார கொள்கைகளும். கடைசியாக நம்ம பார்த்தது பல்வேறு விதமான பொருளாதார அமைப்புகள். அதில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோசியலிஸ்ட் பொருளாதார அமைப்பு, முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு, கலப்பு பொருளாதார அமைப்பு போன்ற பகுதியிலெல்லாம் போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து மாறுகின்ற பொருளாதார கொள்கை. அதாவது பொருளாதார கொள்கைகளை பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த கலப்பு பொருளாதாரம், சோசியலிஸ்ட் பொருளாதாரம், இந்த மாதிரி பொருளாதாரமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பொருளாதார மாற்றங்கள் வந்தது. அந்த பொருளாதார மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். அதுதான் மாறுகின்ற பொருளாதார கொள்கை. பொருளாதார வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து உலக நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, தனியார் உற்பத்தி நிறுவனங்களை ஊக்குவிக்கும் கொள்கைகளை கடைபிடிக்கிறாங்க. தனியார் நிறுவனங்களை உற்பத்தியை ஊக்குவிக்கக்கூடிய கொள்கைகளை எல்லா நாடுகளும் கடைபிடிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதும் அதே கணக்கு தனியார் நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாட்டிலிருந்து முதலீட்டாளர்களை கவர்வதற்கும் அரசாங்கங்கள் முயற்சி மேற்கொள்கின்ற ஒவ்வொரு நாடும். அதன் தொடர்ச்சியாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த பொருளாதார கொள்கையில் புதிய மாற்றங்கள் நடைபெற ஆரம்பித்தது. என்ன மாற்றம் அப்படின்னா, மூலதனத்தை கவர்வதற்காகவும் தனியார் தொழில்களின் வளர்ச்சியை கூட்டுவதற்காகவும் எல்லா நாடுகளும் முயற்சிகள் மேற்கொண்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, நிறைய நாடுகள் தகவல் தொழில்நுட்பம், அதே கணக்க வெளிநாட்டிலுள்ள மூலதன பொருட்கள், அதே கணக்க அங்கிருந்து பணியாட்கள், இதெல்லாமே வந்து அதன் பொருளாதார கொள்கையின் தொடர்ச்சியாக இங்கே எல்லா நாடுகள்லேயுமே அது கைமாறுவதற்குண்டான சூழ்நிலை உருவானது. அப்படி சூழ்நிலை உருவாகும் போது தான் இந்த கொள்கை மாற்றங்கள் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், உலக நாடுகள் பல்வேறு நாடுகளிலிருந்து புதிய தொழில்நுட்பங்கள் வரவுகள் இங்கே வந்து சேர்ந்தது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அல்லது வேறு மூலதனங்கள், வித்தியாசமான பொருட்கள் வெளிநாடுகளில் உற்பத்தியும் அல்லது சந்தையிலும் கிடைக்க ஆரம்பித்தது. அதோட உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் எடுத்துக்காட்டால் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வந்து கருப்பு நிறத்தில் நம்ம பயன்படுத்தியிருப்போம். அது இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். பழைய காலத்தில் ஃபோன் வந்து ஒரு கருப்பு நிறத்தில் இப்படி கையில் சுற்றுற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சதுரத்தில் பிஎஸ்என்எல் அது மாதிரி உள்ள ஒரு ஃபோன் வந்து மறுபடியும் அது கொஞ்சம் மாற்றமடைஞ்சு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் கொடுத்துருக்குற மாதிரி இப்போ அலைபேசின்னு சொல்லி அந்த செல்ஃபோனில் வந்து நிறைய மாற்றங்கள் முதல் ஆரம்பத்தில் வந்ததுலேருந்து அப்படி மாறுதலாகி இப்போது நிறைய அதுலேயே நிறைய வகைகள் வந்திருக்குது. இதெல்லாம் என்னென்னா, இந்த பொருளாதார கொள்கையின் மாற்றமுடைய தொடர்ச்சியாக தான் எல்லா விதமான பொருட்களும் இங்கே கிடைக்கிறதும் அதே மாதிரி வெளிநாட்டிலே நம்ம நாட்டு பொருட்களும் அங்கே கிடைக்கிறக்கு மாதிரி உண்டான ஒரு சூழ்நிலை உருவானது. இதில் தான் பொருளாதார கொள்கை காரணமாக இந்த மாற்றம் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வெளிநாட்டிலிருந்து மூலதனத்தை கவர்வதற்காகவும் தொழில்களை தொடங்குவதற்காகவும் ஒரு நோக்கம் உலகம் முழுவதும் மாற்றமடைந்தது. அதன் தொடர்ச்சியாக என்ன நடந்ததுன்னா, 1991 அதன் அடிப்படையில் தொடங்கியதான் இந்த பொருளாதார மாற்றம். அடிப்படை என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பொருளாதார கொள்கையின் நோக்கமாக மாறினது வந்து, ஒன்று வந்து தாராளமயமாக்கல், ரெண்டாவது வந்து தனியார் மயமாக்கல், மூணாவது வந்து உலகமயமாக்கல் அப்படிங்கிற பொருளாதார கொள்கை உலகம் முழுவதும் வியாபிக்க தொடங்கியது. அப்போது இந்த உலகம் முழுவதும் மாற்றம் ஏற்பட்டதனுடைய நோக்கம் 91 தொடங்குச்சு. அதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, கொள்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னா, இந்த தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிங்கிற இந்த பொருளாதார கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டது. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போனது அந்த பொருளாதார கொள்கையினுடைய முதல்ல என்ன பார்க்கலான்னா, தாராளமயமாக்கல். தாராளமயமாக்கல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி செய்தித்தாளில் ஊடகங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் அதனுடைய முழு விவரம் என்னன்னு உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கும். இது புதிய பொருளாதார கொள்கையினுடைய ஒரு பாகம். அப்போ என்ன அப்படி தாராளமயமாக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று நாட்டின் பொருளாதார செயல்பாடுகளில் அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளையும் அதிகாரங்களையும் குறைப்பது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதாவது நாட்டின் பொருளாதார செயல்பாடுகளில் உள்ள அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளும் ஆதிக்கத்தையும் குறைத்தல் அப்படிங்கிறது தான் என்னோட, அதாவது முதல்ல வந்து ஒரு தொழில் சேர்க்கம் பண்ணுறது அரசாங்கத்துக்கிட்ட வந்து கட்டுப்பாடுகளும் நிறைய இருந்தது. இந்த கட்டுப்பாடுகளும் அதிகாரத்தையெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தாராளமயமாக்கல் கொள்கையினுடைய நோக்கம். அதன் விளைவாக தான்
1985 இதுக்கு வந்து தொடக்கமிட்டனர். அப்போ அதன் விளைவாக இந்த தாராளமயமாக்கல்னால என்னென்ன மாற்றங்கள் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று, தொழில்கள் தொடங்குவதற்கான கட்டுமானம் கட்டுப்பாடுகள் எளிமையாக்கப்பட்டது. ஒரு தொழில் தொடங்குறோம்னா முதல் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. அவங்ககிட்ட இருந்து நிறைய அதுக்கு தேவையான சான்றிதழ்கள் வாங்கணும், அதிகாரிகிட்டிருந்து நிறைய அதுக்கு தேவையான பர்மிஷன்லாம் வாங்கித்தான் தொடங்க முடிய கட்டுப்பாடுகள் நிறைய இருந்தது. இப்போ வந்து அந்த கட்டுப்பாடுகள் வந்து அது இந்த கொள்கையின் மூலமாக எளிமையாக்கப்பட்டது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இறக்குமதி தீர்வையும் வரிகளும் குறைக்கப்பட்டன. இறக்குமதி செய்யறதுக்குண்டான வரி எல்லாம் முதல்ல அதிகமாக இருந்தது. அதனால் சில பொருள்கள்லாம் வராது, அல்லது வந்தாலும் லாபம் குறைவுங்கிறனால இறக்குமதி பண்ண மாட்டாங்க. அப்போ அதையெல்லாம் இந்த புதிய பொருளாதார கொள்கையின் மூலமாக மாற்றம் நடந்தது என்ன அப்படின்னா, அதாவது வரிகளும் தீர்வைகளும் குறைக்கப்பட்டன வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருளுக்கு. பின்ன வெளிநாட்டு பரிமாற்ற சட்டங்கள் அதாவது நடைமுறைக்கு வந்தது. எப்படி எப்படி இந்த நாட்டு பொருட்களை வெளிநாட்டில் கொண்டு போகலாம், அல்லது வெளிநாட்டு பொருட்களை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு எளிமையான சட்ட வடிவங்கள் கொண்டு வரப்பட்டது. அதைத்தான் சொல்கிறது, வெளிநாட்டு பரிமாற்ற சட்டங்களில் மாற்றங்கள் வந்தது, அப்போ கொஞ்சம் எளிமையாக்கப்பட்டதுங்கிறது அர்த்தம். வணிக கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன. வணிகம் அந்த பக்கம் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வெவ்வேறு நாட்டுக்கு செய்யக்கூடிய வணிகத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது, அந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிகமான துறைகளில் அயல்நாட்டு சேமிப்பு அனுமதிக்கப்பட்டது. அயல்நாட்டு துறைகளில் என்ன பண்ணாங்களாமா, நிறைய வந்து சேமிப்பு, முதல்ல வந்து அயல்நாட்டு துறையில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது, இதில் வந்து சேமிப்பு தொடங்குறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. பின்ன அடிப்படை வசதிகள் வளர்ச்சி அல்லது அடிப்படை தொழில்கள் இந்த மாதிரி ஆகியவற்றில் வந்து அரசாங்கத்தின் பங்களிப்பு குறைந்தது. அடிப்படை தொழில்கள் வந்து அரசாங்கம் கண்டிப்பாக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இதில் எல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய சேவை குறைய ஆரம்பித்தது. அப்போ இது மட்டுமல்ல, தாராளமயமாக்கலின் பலனாக பல்வேறு விதமான அரசாங்கத்தின் ஈடுபாடுகள் அல்லது கட்டுப்பாடுகள் குறைய ஆரம்பித்தது. அதனால் தனியார் துறை வளர்வதற்கு இந்த தாராளமயமாக்கல் கொள்கை துணையாக இருந்தது அப்படிங்கிற. இனி உங்களில் ஒரு செய்தியாக கொடுத்துருக்குறாங்க, வெளிநாட்டு நாணய நெருக்கடி. அது என்ன வெளிநாட்டு நாணய நெருக்கடி அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாடும் வாணிபத்திற்கு அல்லது வியாபாரத்துக்கு தேவையான வெளிநாட்டு பணத்தை வந்து சேமிக்கக்கூடிய ஒரு இருப்பு நம்ம கையில் இருக்கணும்னு சொல்லி எல்லா நாடுகளும் வெளிநாட்டு வியாபாரத்துக்காக கொஞ்சம் இருப்பு வைத்திருப்பாங்க. அப்படி அந்த இருப்பு வைத்திருக்கிற வந்து அது வந்து உலக அளவில் நல்ல மதிப்புள்ள, இப்போ டாலர் அப்புறம் யூரோ இது மாதிரி உள்ள மதிப்புகளை வெளிநாட்டு வாணிபத்துக்காக குறைந்தளவு வியாபாரத்துக்கு நம்ம சேமிப்பாக வைத்திருப்பார்கள். அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு முறை வந்து எப்போவுமே அந்த பண சேமிப்பு வந்து கிட்டத்தட்ட 10 to 12 வாரங்களுக்கு தேவையான இருப்பு அந்தந்த நாட்டில் இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் என்ன ஆச்சுன்னா, 1991 காலகட்டத்தில் அது வெறும் 2 வாரத்துக்கு தேவையான அளவுக்கு தான் இருந்தது. அது மறுபடி வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குற மூலமாகவும் இங்கே வந்து மூலதனம் முதலீடு செய்வதன் மூலமாகவும் அது பின்ன சரி செய்யப்பட்டது. அப்படி ஒரு தடவை வெளிநாட்டு நாணய நெருக்கடி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த புதிய பொருளாதார கொள்கையில் ரெண்டாவது, தனியார் மயமாக்கல். தனியார் மயமாக்கல் அப்படின்னு என்னென்னா, அந்த வார்த்தையிலே உள்ளது, எந்த ஒரு தொழிலும் முக்கியமாக அரசாங்கத்திடம் இருந்து படிப்படியாக என்னாச்சுன்னா தனியார் தசம் ஆனது. ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அதிகாரம் அல்லது பொறுப்பு வந்து மத்திய அரசாங்கமோ அல்லது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் கையில் இருந்தது. அது நாளடைவில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த கொள்கையின் மூலமாக அது நிறைய தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம மாருதி உதயோக் லிமிட்டட்னு சொல்லுவாங்க வாகனங்களில், அது ஒன்று. மாடர்ன் ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்லி ஒன்று. இதெல்லாம் வந்து முதல்ல வந்து அரசாங்கத்துடன் தனியார் துறையாக மாறியது. இதற்கு வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது எப்போன்னா 1991 பின்பு பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டது. இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படுறது தான் என்ன சொல்கிறதுன்னா தனியார் மயமாதல். அப்போ இந்த தனியார் மயமாதல் அப்படிங்கிறதுல அரசாங்கத்தின் கட்டுப்பாடு பங்களிப்பு இருந்த பல துறைகளும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அப்படி இந்த தனியார் வசம் போனதில் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக மின்சாரம், பாதைகள் அதாவது ரோடு போடுறது இந்த மாதிரி, அப்புறம் டெலஃபோன், ஊடகத்துறை இந்த மாதிரி நிறைய அரசாங்கம் செய்து கொண்டிருந்த பல துறைகளும் என்னென்னா தனியார் வசம் போனது. இதைத்தான் தனியார் மயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது புதிய பொருளாதாரத்தின் கொள்கையின் பாகமாக தனியார் மாசமானது. இனி அதிலே உங்களுக்கு உதாரணமாக இன்னும் 2 செய்தி சொன்னால், போட் பிபி, 3 P சொல்லி பிபிபின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த போட் அல்லது பிபிபி இதெல்லாம் வந்து தனியார் மயமாதலுக்கு உதாரணம். இந்த போட் அப்படின்னு சொன்னால் BOT, போட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதில் என்ன பொருள் சொன்னால் பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் வண்டி வாகனங்களெல்லாம் போகும்போது பார்த்துருப்பீங்க, சுங்கங்கள் வசூலிக்கிற பார்த்துருக்கீங்க. இங்கே படம் கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு படங்கள் அது பார்த்துருந்தேன்னா. வண்டி வாகனங்களை போகும்போது அந்த இடத்துல வந்து 10 ரூபா 20 ரூபா 50 ரூபான்னு சொல்லி டோல் பிரிப்பாங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால், இது வந்து தான் போட்டுன்னு சொல்கிறது, பில்ட் ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா அரசாங்கம் வந்து அந்த ரோடு போடுற பாலம் கட்டுறதுக்குண்டான கான்ட்ராக்டரை வந்து தனியார் தவசம் விட்டுருவாங்க. அந்த வேலையெல்லாம் முடித்து கட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த பணத்தை அந்த வழியாக போகக்கூடிய வாகனங்களை வசூலிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த முதலீடு செய்த பணத்தை வசூலிக்கக்குண்டான ஒரு காலகட்டத்தின் பிறகு இதை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறாங்க. அதனால தான் இதே பில்ட் ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் நிறைய வண்டி வாகனங்களை போகும்போது பார்த்துருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் தனியார் வேசமாக கூட்டு இது ஆனது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக கொச்சி சர்வதேச விமான நிலையம் இருக்குது. இது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம். என்ன பொருள்னா, தனியார் துறையும் அல்லது அரசாங்கம் பொதுத்துறையும் சேர்ந்து முதலீடு செஞ்சு ஒரு நிறுவனம் அல்லது பொதுத்துறைக்கு தொடங்குவாங்க. அது அரசாங்கம் எவ்வளவு போடுதோ தனியார் எவ்வளவு முதலீடு செய்கிறதோ அதன் அடிப்படையில் லாபம் பிரித்து கொள்வார்கள். இந்த மாதிரி தனியாரும் பொதுத்துறையும் சேர்ந்து தொடங்கினதுக்கு உதாரணம் தான் இந்த கொச்சி சர்வதேச விமான நிலையம். அதைத்தான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் தனியார் மயமாதல் கொள்கையின் பலனாக உருவான அமைப்புகள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இனி உலகமயமாக்கல் நம்ம பார்த்தோம், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல். இனி அடுத்தது உலகமயமாக்கல். இது என்ன உலகமயமாக்கல் அப்படின்னா, இந்த தாராளமயமாக்கலின் தொடர்பாக வெளிநாட்டு மூலதன சேமிப்பையெல்லாம் ஏற்படுத்துவதற்காக கட்டுப்பாடுகள் மாறிச்சு. மூலதன சேமிப்பு ஏற்படுத்துவதற்காக கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லாமல் போனது. அதன் விளைவாக என்னாச்சுன்னா, மூலதன சேமிப்பை ஏற்படுத்துவதற்காக வெளிநாட்டு உற்பத்தியாளர்கள் நிறைய இங்கே வர ஆரம்பித்தாங்க. அப்போது மூலதன சேமிப்பை இங்கே கொண்டு வர்றதும், அதே கணக்கு இங்கே தனியார் துறை தொடங்கிறதும், அதன் மூலமாக வெளிநாட்டு கம்பெனிகளெல்லாம் இங்கே தொடங்குறதுக்கு ஊக்குவித்தல், அதுக்கு வேண்டிய சலுகை கொடுத்தல், இந்த மாதிரி நிறைய அதன் மூலமாக இந்த தாராளமயமாக்கல் கொள்கையின் மூலமாக அவர்களுக்கு அதே கணக்க ஏற்றுமதி இறக்குமதி வாணிபம் ஒப்பந்தங்கள் இதில் எல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் வந்தது. அதாவது இலகுவாக்கப்பட்டது, எளிமையாக்கப்பட்டது இந்த கொள்கையின் தொடர்பாக. அப்போ அதனால் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், எல்லா வணிகங்களும் இந்த உலகம் முழுவதும் ஒரே வணிக மையம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவானது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நாட்டின் எல்லைகள் இருந்த மூலதன ஒழுக்கு. மூலதனம் சொன்னால் ஒரு தொழில் தொடங்குவதற்கான முதலீடு அது சம்பந்தமானது. அப்போது நாட்டின் எல்லை கடந்த மூலதன ஒழுக்கு, அதே கணக்க தொழிலாளர்களின் ஒழுக்கு, அதே கணக்க தொழில்நுட்பத்தின் கைமாற்றம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வெளிநாட்டுக்கும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பமெல்லாம் இங்கே இந்த தொழில்நுட்பம் கைமாற்றத்திற்கும், பின்ன பொருட்களுடையவும் சேவைகளுடையவும் இங்கே ஒழுக்கு. ஒழுக்குன்னு சொன்னால் வெளியிலேருந்து சுலபமாக இங்கே வர்றது, அந்த மாதிரி இங்கே நிறைய வர்றதற்கும் இந்த புதிய பொருளாதார அல்லது உலகமயமாக்கல் கொள்கையினாக இந்த நடைமுறைக்கு வந்தது. இந்த செயல்கள்லாம் நடைமுறைக்கு வந்தது. இந்த பொருளாதார உடன்பாடு என்ன சொல்கிறாங்கன்னு தான், இதைத்தான் உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லை கடந்த எல்லாமே அந்த பக்கம் இந்த பக்கம் பொருட்களாக இருந்தாலும் சரி, சேவைகளாக இருந்தாலும் சரி, அதே கணக்க பணியாளர்களாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, மூலதனமாக இருந்தாலும் சரி, எல்லை கடந்த மூலதனங்களுக்கு ஏற்படுவதற்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்த கொள்கை மூலம் அடைந்தது. அதைத்தான் இந்த கொள்கை என்ன சொல்கிறான்னா, உலகமயமாக்கல். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, அதாவது 20ஆம் நூற்றாண்டில் கடைசி 10 ஆண்டுகளில் இந்த கணினித்துறையில் அது நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டது. அதை இணையதளம், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இதுகளெல்லாம் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டதுன்னா, அதனோட விளைவாக என்னாச்சுன்னா செய்தி தொடர்பு துறையில் வந்து நிறைய வளர்ச்சி முன்னேற்றம் அடைந்தது. அதே கணக்க பார்த்திங்கன்னா போக்குவரத்தில் புல்லட் ட்ரெயின், விமானம், கப்பல் இது மாதிரி நிறைய புதிய புதிய தோற்றங்கள் உருவானது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த புதிய அமைப்புகளாக உருவானது என்னென்னா, போக்குவரத்து துறை எளிதாக்கப்பட்டது. அப்போ கணினித்துறையில் ஆனதுன்னு செய்தி தொடர்பு துறை எளிதாக்கப்பட்டது. இந்த போக்குவரத்து துறையில் இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது என்னென்னா, போக்குவரத்து துறையும் வந்து அதாவது சிறப்பாக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து இந்த உலகமயமாக்கல் கொள்கையினாக தொடர்பாக உருவானதுக்கான சில சான்றுகள். இனி வெளிநாட்டு மூலதன சேமிப்பு அப்படின்னு நம்ம அடிக்கடி இந்த பேசிட்டு வரும்போது சொல்கிறோம். இந்த வெளிநாட்டு மூலதன சேமிப்புன்னா என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு நாட்டின் மூலதனம் வேறொரு நாட்டின் கம்பெனிகளோ, ஒரு நாட்டோட மூலதனம் வந்து வேறொரு நாட்டின் கம்பெனிகளோ அல்லது வங்கியிலோ அல்லது பொருளாகவோ அல்லது வந்து காப்பீடுல இதில் ஏதாவது முதலீடு செய்கிறத என்ன சொல்லணும்னா,
வெளிநாட்டு மூலதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டில் வந்து மூலதனத்தை சேமிக்கிறது, அதாவது வெளிநாட்டு மூலதன சேமிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இனி இந்த உலகமயமாக்கல் கொள்கையினால் இந்த வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பமும் அதற்கு பொருளாதாரம் குறைவாக இருந்தனால அதனுடைய நன்மைகளை வந்து வளர்ந்து வரும் நாடுகள் அனுபவிக்க முடியாமல் போச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அதை வந்து சரி செய்வதற்காக வெளிநாடுகளிலிருந்து சேமிப்பை கவர்வதற்காகவும் தொழிலை தொடங்குவதற்காகவும் அரசாங்கம் முன்வந்தது. அப்போது சில சலுகைகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தார்கள். அப்போது அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கும் மூலதன சேமிப்புக்காகட்டும் அல்லது வேறு தொழில் தொடங்குவதற்காகட்டும் அரசாங்கத்தினுடைய முழுமையான கட்டுப்பாடு இல்லாமல் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடே இல்லாமல் தொழில் தொடங்குவதற்கான அந்த முறையை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நவீன தாராளமயமாக்கல் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன தாராளமயமாக்கல் கொள்கை அப்படின்னு என்னன்னு சொன்னால் அரசாங்கத்தின கட்டுப்பாடுகள் முழுமையாக இல்லாமல் அது வந்து இங்கே தொடங்கக்கூடிய அந்த முறைக்கு தான் என்ன சொல்கிறதுன்னா முழுமையாக புறக்கணிக்கின்ற புதிய பொருளாதார கொள்கை நவீன தாராளமயமாக்கல் அப்படின்னா என்னென்னா இங்கே எந்த ஒரு தொழில் தொடங்க முழுமையாக அரசாங்கத்துக்கு எந்த விதமான அதிகாரம் முழுமையாக இல்லாமல் போகிறது. அந்த கொள்கை தான் என்னது நவீன தாராளமயமாக்கல். தாராளமயமாக்கல்லையே முழுமையாக அரசாங்கம் எதுவும் தலையிடாமல் இருக்கக்கூடிய முறைமை தான் நவீன தாராளமயமாக்கல்னு சொல்கிறாங்க. இனி இந்த தாராளமயமாக்கல் கொள்கையை மறுபடியும் வலு சேர்ப்பதாக மேன்மைப்படுத்துவதற்காக சர்வதேச நிதி நிறுவனங்களும் ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க, அதே கணக்க உலக வங்கியும் இந்த பொருளாதார கொள்கைகளை செயல்படுத்துவதற்காக அதிகமாக இதற்கு பங்கு இருக்கிறது. இனி இந்த அமைப்பின் தோற்றங்கள் எப்படி உருவானது, அதே கணக்க பன்னாட்டு கம்பெனிகளோட கவர்ச்சி இதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த தாராளமயமாக்களோட கொள்கை மென்மேலும் அதிகரிக்க செய்தது. இனி அடுத்ததாக உலக வணிக அமைப்பு அப்படின்னு சொல்லி உருவாகுது. அதாவது உலக நாடுகள் எல்லாம் வணிகம் செய்கிற போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகிறது. அப்போ உலக நாடுகள்லாம் கலந்து ஆலோசித்து இதுக்கு ஒரு தீர்வு ஏற்பட வேண்டுமிற்காக ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த உலக நாடுகள்லாம் கலந்து பேசியதன் அடிப்படையில் உருவான ஒரு அமைப்பு தான் 1995 ஜனவரி 1 ஜெனீவாவில் வைத்து இந்த உலக வணிக அமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இதை உருவாக்கினதனுடைய பங்கு இந்தியாவுக்கும் இருக்கிறது. இந்த எதுக்கு இந்த உலக வணிக அமைப்பினுடைய சிறப்பு என்னென்னா பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய வணிகம் நடக்கிற போது உள்ள பிரச்சனைகளையெல்லாம் அந்த சுலபமாக அதுக்கு தீர்வானதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக என்னெல்லாம் மாற்றங்கள் அந்த வணிக அமைப்பின் மூலமாக நடைபெற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமான பல்வேறு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில் உலக அளவில் நடக்கக்கூடிய வணிகங்கள் பிரச்சனை இல்லாமல் நடக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. என்னென்ன முக்கியமான ஒப்பந்தங்கள், ஒன்று இறக்குமதி வரியை படிப்படியாக குறைத்தல். ஏன்னா இறக்குமதி வரி அதிகமாக இருக்கும்போது சில நாடுகள் அது வந்து இறக்குமதி பண்ணுறதில்லை. அப்போ வேணும்னே அவங்க இறக்குமதி வரி அதிகமாகும்போது ஒரு நாட்டோட பொருள் இன்னொரு நாட்டுக்கு இறக்குமதி செய்ய முடியாத சூழ்நிலை. அப்போ அது வந்து ஒரு பிரச்சனையாக உருவாகுது. அப்போ அது என்னென்னா படிப்படியாக இறக்குமதி வரியை குறைத்தல் அப்படிங்கிற சொல்லி ஒரு ஒப்பந்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா மானியங்களை குறைத்தல். மானியங்கள்னு என்ன, இலவசமாக சில பொருட்கள் தேவைகளுக்காக கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி மானியங்களை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு தீர்மானம். ரெண்டாவது பேட்டன் சட்டங்கள் சீரமைத்தல். பேட்டன் சட்டங்கள்னால் சில இடத்துல வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான உரிமைகள் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை வந்து பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடியது தான் அந்த பேட்டன் ரைட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொருளை அதில் வந்து சில மாற்றங்கள் நடத்தினாங்க. அந்த தீர்மானத்தில் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் சட்டங்களை சீரமைத்தார்கள். அது ஒரு ஒப்பந்தமாக இருந்தது. பின்ன அடுத்து பார்த்தீங்கன்னா சேவைத்துறைகளாகிய இதெல்லாம் ஊடகங்கள் டெலிகாம் அதே கணக்க வங்கிகள் காப்பீடு இது எல்லாம் வெளிநாட்டு கொள்கை அதாவது வெளிநாட்டு முதலீட்டை அனுமதித்தல். முதல் வந்து இதில் எல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து முதலீடு அனுமதி இல்லாமல் இருந்தது. அப்போ அதையெல்லாம் முதலீட்டில் இதில் முதலீடு செய்வதற்கு அனுமதி அளித்தன. வெளிநாட்டு முதலீடையும் இதில் அனுமதி அளித்தல். உள்நாட்டு மூலதனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி வெளிநாட்டு மூலதனத்துக்கு இந்த மாதிரி இதுகளில் முக்கியத்துவம் கொடுக்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. இந்த கொள்கை அனைத்தும் தாராளமயமாக்கலையும் உலகமயமாக்கலையும் ஊக்குவித்தது. இனி அடுத்து நம்ம பார்த்தோம் பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம பேசி வரும்போது தாராளமயமாக்கல் கொள்கையில் பேசி வரும்போது பன்னாட்டு நிறுவனங்கள்னு சொன்னோம்.
இது என்ன பன்னாட்டு நிறுவனங்கள்? பன்னாட்டு நிறுவனம் சொன்னா ஒரு நாட்டில் பதிவு செய்து அதே பல்வேறு நாடுகளில் செயல்படக்கூடிய நிறுவனங்களை தான் பன்னாட்டு நிறுவனங்கள். ஒரு நாட்டில் பதிவு செஞ்சுருப்பாங்க, அது பல்வேறு நாடுகளில் செயல்படக்கூடிய நிறுவனங்களை பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், அதிக மூலதனமும் உயர்ந்த தொழில்நுட்பமும் இதில் நிறைய முதலீடு செஞ்சு உற்பத்தியை பெருக்கிறார்கள். இதன் மூலமாக என்னென்னா வருமானமெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன அல்லது சிறிய நாட்டின மொத்த வருமானத்தை விட இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய வருமானம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய அளவில் முதலீடு செய்து வருமானத்தை ஈட்டுகிறார்கள். அப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி புதிய பொருளாதார கொள்கையின் மூலமாக இது வந்து புதிய நவீன தாராளமயமாக்கல் கொள்கை இந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது என்னாச்சு, இந்த கொள்கையெல்லாம் வந்து எல்லா நாடுகள்லேயும் இவங்க போய் முதலீடு செய்வதற்கும் அல்லது பன்னாட்டு நிறுவனங்கள் உருவாவதற்கு இந்த கொள்கைகளெல்லாம் அடிப்படையாக இருந்தது. இனி இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய இன்னி சில சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டில் உற்பத்தி வரும் அதை வந்து ஏற்றுமதி செஞ்சக்கூடிய ஒரு முறை இருந்தது. அது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மூலதனத்தை வளரும் நாடுகள்லேயே மூலதனத்தை முடக்கி அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணியாளர்களை பயன்படுத்தி அங்கே கொடுக்குற கச்சா பொருள் மூலப்பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி அங்கேயே உற்பத்தி செய்து வெளிநாட்டுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு ஏற்பதி செய்யக்கூடிய ஒரு முறையை இந்த பன்னாட்டு நிறுவனம் ஆரம்பித்தது. அதுதான் இந்த இங்கே செஞ்சு அங்கே வெளிநாட்டில் போய் செஞ்சு உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு பதிலாக எங்கெல்லாம் இந்த பொருட்கள் கிடைக்கிறதோ அங்கேயே உற்பத்தி செய்து வளரும் நாடுகளையே வந்து இதை ஏற்றுமதி செய்து ஆரம்பித்தார்கள். இனி ஒன்று அதில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வெவ்வேறு நாடுகள்லேயும் எல்லா நாடுகளையும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குனாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அதே கணக்கே ஒரு நாட்டில் இப்போ வண்டி வாகனம் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா பல்வேறு இடத்துல அதனுடைய உதிரிப்பாகங்களை வந்து இணைத்து ஒரு இடத்துல வந்து அதை இணைத்து அந்த இடத்துல வண்டிகளை வந்து அல்லது வாகனங்களை விற்பதற்கான ஒரு முறை இதில் பன்னாட்டு நிறுவனங்கள் அதை ஆலோசித்து வருகிறது. அதாவது ஒரு வண்டி வாகனம்னு சொன்னால் ஒரு காருன்னு சொன்னால் பல்வேறு பொருட்களை வந்து வெவ்வேறு நாடுகளில் தயாரிப்பாங்க, அது எங்கேயாவது ஒரு இடத்துல இணைத்து வைப்பார்கள். அது வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனங்களை சிறப்பாக கருதப்படுகிறது. அதே மாதிரி இனி ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சிறு உள்நாட்டினுடைய சிறு தொழிற்சாலைகள் அல்லது சிறு தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து உற்பத்தி செய்யறதுக்குண்டான அனுமதி கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன வாங்கினா அதையே வாங்கி அவங்களோட பிராண்டில் விற்பனை செய்கிறார்கள். இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து சிறிய உள்நாட்டு தொழில்நுட்ப தொழிற்சாலைகளுக்கு உற்பத்தி நிறுவனங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு உற்பத்தியை வாங்கின சேர்ந்த பிறகு அந்த பொருள்களை வாங்கி இவங்களோட பிராண்டில் விற்பனை செய்கிறாங்க. அது வந்து உதாரணமாக நம்ம அதாவது காலணிகள் அல்லது துணிகள் இந்த மாதிரி இதுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய உற்பத்தி செய்கிறதுக்கு வாங்கி வேறு சிறு தொழில்கள் உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க, இவங்களோட பிராண்டை வச்சு விற்பனை செய்கிறார்கள். இது இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய செல் கொள்கைகளாக இது நாடு உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இனி நவீன தாராளமயமாக்கலின் கருத்துக்கள் தான் வந்து வியாபாரமாக்கலின் உற்பத்திக்கு காரணமானது. வியாபார உற்பத்திக்கு என்ன காரணம்னா இது முக்காவாசி என்னன்னு சொன்னால் நவீன தாராளமயக்கம் கொள்முனால் நடந்தது அப்படிங்கிறாங்க. இனி அடுத்ததாக நம்ம பார்க்கறது சந்தை மயமாதல். அது என்ன சந்தை மயமாதல் அப்படின்னு சொன்னால், புதிய பொருளாதார கொள்கைகளின் விளைவாக சந்தைகள் எல்லாம் சுதந்திரமடைந்தது, தனிப்பட்ட வலுவடைந்தது, அவங்கவுங்க விருப்பப்படி எந்த மாதிரி வேணாலும் பொருட்களை வாங்க விற்கணும் செய்யக்கூடிய இந்த சந்தையினுடைய அளவு விரிவடைந்தது. வலுவானதும் அது எனக்கு பரவலானது கட்டுப்பாடற்ற ஒரு சந்தையாக மாறியது. இது இந்த என்னன்னு கேட்டால் புதிய பொருளாதார கொள்கையினுடைய மாற்றமாக இது நடந்தது. இது அடிப்படை வளர்ச்சி அடிப்படை பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான அடிப்படை தொழில் மட்டுமல்ல எல்லா தொழிலிலும் உதாரணமாக வங்கி முறை, காப்பீடு, ஊடகங்கள் இது மாதிரி நிறைய இந்த மாதிரி உள்ள துறைகளிலேயே கூட அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த துறைகளை கூட இந்த வணிகம் வந்து புதிய பொருளாதார கொள்கைகள் மூலமாக இது மாறியது. அதனால் என்னாச்சு, எல்லாம் சந்தையில் கிடைக்கும், சந்தையில் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி உலகம் முழுவதும் எந்த பொருள் வேணாலும் எந்த மூலையில் வேணாலும் கிடைக்கும், வெளிநாட்டு பொருள் இங்கேயும் கிடைக்கும், இங்கத்து பொருள் வெளிநாட்டில் எங்கே வேணாலும் கிடைக்குங்கிற ஒரு நிலை சந்தை மயமாக விரிவடைந்தது. இனி புதிய பொருளாதார கொள்கை சாதகமானதும் பாதகமான கருத்து. இந்த புதிய பொருளாதார கொள்கை என்னெல்லாம்னு பார்த்தோம், அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், சந்தை மயமாதல் நல்லா பார்த்தோம். இதனால் நிறைய நன்மைகளும் இருக்குது, அதனால் பல தீமைகளும் இருக்குது. என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று முதல்ல நன்மைகளை நம்ம பார்த்தோம்னா வேறுபட்ட உற்பத்தி பொருட்கள் சந்தையில் கிடைக்கிறது. ஏன்னா வேற வெவ்வேறு நாடுகளிலிருந்து நிறைய உற்பத்தி பண்ணி பல்வேறு விதமான பொருட்கள் சந்தையில் கிடைக்கும். ரெண்டாவது, சிறந்த தொழில்நுட்பத்தை
பயன்படுத்த இயலுகிறது. எது நல்ல ஒரு பொருளை உற்பத்திக்கு சிறந்த தொழில்நுட்பமோ அதை பயன்படுத்த முடிகிறது. ரெண்டாவது, போட்டி பெருகும்போது நிறைய இடங்களிலிருந்து அந்த பொருள் உற்பத்தியாகி வரும்போது விலை குறைகிறது. பின்ன ஏற்றுமதி அதிகரிக்க, நிறைய பொருள் உற்பத்தி வரும்போது ஏற்றுமதி அதிகரிக்கிறது. கம்பெனிகளுக்கு வெளிநாட்டு சந்தைகளில் நுழைய முடிகிறது. இந்த எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகளும் வெளிநாட்டு சந்தையிலும் கொண்டு போய் தன்னுடைய பொருளை விற்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறது. கூடுதல் நிறுவனங்களோ அல்லது கம்பெனிகளோ தொடங்குறதுனால என்ன ஆனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த புதிய பொருளாதாரத்துக்களுடைய நன்மைகள். அது மட்டுமல்ல, தேசிய வருமானம் கூடுகிறது, நாட்டுடைய மொத்த வருமானம் கூடுகிறது. இனி இத்தனை நன்மைகள் இருந்தாலும் அதில் நிறைய தீமைகளான கருத்துக்கள் இருக்குது, தீமைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன தீமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார சமத்துவின்மை பெறுகிறது. நல்ல பெரிய பெரிய நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள் நிறைய உற்பத்தி பண்ணும், வருமானம் ஈட்டும். சாதாரண நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், வளர்ச்சி குறைந்த நாடுகள், வருமானம் இல்லாத நாடுகள், அல்லது தொழில்நுட்பம் குறைந்த நாடுகளில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து அவங்க கூட போட்டி போட முடியாது. அதனால் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஏற்றதாழ்வு மிகவும் பொருத்தமின்மை ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இயற்கை வளங்கள் அதிகமாக சுரண்டப்படுகிறது. இயற்கை வளங்கள் போட்டி போட்டு சுரண்டி இயற்கை வளங்களை இல்லாமல் ஆக்கிவிடுகிறார்கள். பின்ன இறக்குமதி உள்நாட்டு உற்பத்தி பொருட்களின் விலை வீழ்ச்சிக்கு காரணமாகும். அதனால் என்னாகுது, நிறைய இறக்குமதி பண்ணும்போது என்னாகும், உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூட பொருள் வந்து விலை. இப்போ வெளிநாட்டில் உதாரணமாக இங்கே தேங்காய் விலை 15 ரூபான்னா, வெளிநாட்டிலிருந்து தேங்காயை கொண்டு வந்து இங்கே இறக்குனாங்கன்னா இங்கே உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 10 ரூபா 5 ரூபா 8 ரூபாய்க்கு வந்துடும் தேங்காய். அந்த மாதிரி இறக்குமதி அதிகமாகும், உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. பிறகு வேலையில் பாதுகாப்பு தன்மை குறைகிறது. எப்போ வேணாலும் வேலை இல்லாமல் போக, ஏன்னா போட்டி போட முடியல, அந்தளவுக்கு தரமான பொருள் உற்பத்தி பண்ண முடியலன்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ வேலை வாய்ப்பு வந்து உறுதி இல்லாத சூழ்நிலை உருவாகிறது. அப்படி வேலை பாதுகாப்பு தன்மை குறைகிறது. அடுத்தது, பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் துறை தனியார் மயமாக்குவதை எதிர்காலத்தில் அரச வருமான குறைவிற்கு காரணமாகும். எல்லாமே தனியார் மாசம் ஆகும்போது என்னாகும், அரசாங்கத்துக்கு நிறுவனங்களே இல்லாமல் அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமாகுது. இதெல்லாம் புதிய பொருளாதார கொள்கையில் ஏற்பட்ட தீமைகளாக கருதப்படுகிறது. இனி இன்ன வரைக்கும் பார்த்து இந்த புதிய பொருளாதார கொள்கைகள் என்னெல்லாம்னு சொல்லி அதை நம்ம ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லக்கூடிய கேள்விகளை நல்லா எழுதி எடுத்துங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் அனுப்பி கொடுக்கணும் ஆசிரியருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று, தாராளமயமாக்கல் விளைவாக நடைமுறைக்கு வந்த மாற்றங்கள் யாவை. தாராளமயமாக்கலின் விளைவாக நடைமுறைக்கு வந்த மாற்றங்கள் எவைன்னு எழுதிங்க. ரெண்டாவது, உலகமயமாக்கல் என்றால் என்ன, உலகமயமாக்கல் என்றால் என்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலக வணிக அமைப்புன்னு நம்ம சொல்லி பார்த்தோம். இந்த உலக வணிக அமைப்பு என்னன்னு சொல்லி அதை பற்றி ஒரு குறிப்பு வரையணும், உலக வணிக அமைப்பை பற்றி. இனி அடுத்தது நீங்கள் எழுத வேண்டியது, புதிய பொருளாதார கொள்கையின் நன்மைகளும் தீமைகளும் இருக்கு. புதிய பொருளாதார கொள்கைகளின் நன்மை தீமைகளை விவரி. இது இந்த புதிய பொருளாதார கொள்கையினுடைய பல்வேறு செயல்கள். இத்துடன் வகுப்பு முடிகிறது. நன்றி, வணக்கம்.